ஓம்சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். இன்றைக்கி நம்ம இதய நோயை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இதில் அம்மா சொன்ன ஒரு மருந்து ரொம்ப சிம்பிளான மருந்து தான். இதை சாப்பிட்டே வந்தால் இருதயத்துக்கு பலப்படும். பொதுவாக டாக்டர்கிட்ட போனோம்னா உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வேணும், ஒரு டானிக் எழுதி கொடுங்க நம்ம கேட்போம், நம்மளே போய் கேட்போம். இல்லை சம்டைம்ஸ் டாக்டர்ஸே வந்து உங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்குது டானிக் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டானிக் வகைகள் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா யூட்ரின் டானிக்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை பலப்படுத்துறதுக்கு தனியாக ஒரு டானிக், கார்டியாக் டானிக் அப்படின்னு தனியாக சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய அப்படேட் பசி தூண்டுறதுக்கு தனியாக ஒரு சிரப்பு தருவாங்க. இந்த மாதிரி நிறைய வகை டானிக் இருந்தால் கூட இருதயத்துக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியத்துக்கு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மருந்து தான், ஆனால் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா அது எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இருதயத்தை பலப்படுத்தும். எஸ்பெஷலி கார்டியாக் மசில், அதாவது உடம்பு ஃபுல்லாக தசைகள் இருந்தாலும் இந்த உடம்பு ஃபுல்லாக இருக்கிற சதைகளும் தசைகளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செஞ்சுட்டு நம்ம ஓய்வு எடுக்கும்போது தூங்கும்போது என்ன ஆகிடும்னு வச்சிங்கன்னா மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், ஓய்வு பெறும். ஆனால் நம்ம தூங்குகிற நேரத்துக்கு கூட இருதயமானது ஓய்வின்றி சுருங்கி விரிஞ்சிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு ரெஸ்ட்டுன்றதே இல்லை. உடல் முழுவதும் சதைகளுக்கு மசில்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தாலும் கார்டியாக் மசில் ஹார்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மசில் மட்டும் ஓய்வு எடுக்காததுனால அதுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் நம்ம என்ன ஆகிடுவோம்னா ஃபெட்டிக் ஆகிடுவோம், டயர்டாகிடுவோம். ஆனால் ஹார்ட் மட்டும் அது எப்படி ஓய் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரையும் ஓய்வே எடுக்காமல் 24 மணி நேரம் இயங்கிட்டே இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட் வந்துச்சுன்னா என்னாகும், நம்ம ரெஸ்ட் விட்டால் நம்ம வந்து இறந்துருவோம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை இல்லையா? அந்த இருதயம் இயங்கி கொண்டே இருக்கிறதுக்கு 24 மணி நேரம் இயங்கி கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி வேணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த் தனியாக ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும்னா நம்ம எங்கே போய் கொடுக்க முடியும்? அப்போ நான் என்ன உணவை சாப்பிட்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அம்மா சொல்லியிருக்காங்க, கன்னிக்கோழி முட்டையோட வெள்ளக்கருவை பசும்பாலில் கலந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க அம்மா. கன்னிக்கோழி முட்டையை அந்த வெள்ளக்கருவு மட்டும் சாப்பிட்டோம்னா இருதய மசில்ஸ் கார்டியாக் மசில்ஸ்க்கு இருதய சதைகளுக்கு ஊட்டத்தை தரக்கூடியது. அப்போ உடம்பு ஃபுல்லாக இருக்கிற மசிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பால் குடிக்கிறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். ஆனால் அந்த கார்டியாக் மசில் ஃபெட்டிக் ஆகாமல் சோறு உறுதல், ஃபெட்டிக் என்னென்னா அந்த இருதய சதைகள் வந்து சோறு உறாமல் 24 மணி நேரம் இயங்கிறதுக்கு நமக்கு தேவையானது, தேவையான சக்தி கன்னிக்கொழி முட்டையில் அந்த வெள்ளக்கருவில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து கார்டியாக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குன்னே தேவையான அமினோ ஆசிட்ஸ் அதில் இருக்குது. இதை வந்து ஆய்வுகள் வந்து நிறைய முடிவை வெளியிட்டிருக்குது. அந்த கன்னிக்கொழி முட்டையோட வெள்ளக்கருவில் கார்டியாக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சக்தி அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இது மட்டும் இது அது மட்டும் இல்லாமல் இதில் ஏடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இந்த கன்னிக்கோழி முட்டை வெள்ளக்கருவு என்னென்ன இன்னொரு நல்ல ஒரு வேலையை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா பிபியை ரெடியூஸ் பண்ணுது. இந்த பிபி ரெடியூஸ் ஆச்சுனாலே இருதயத்துக்கு பாதிப்பு கொஞ்சம் வேலை செய்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் பிபி இருக்கிறவங்க கூட சுகர் இருக்கிறவங்க கூட நம்ம இந்த கன்னிக்கோழி முட்டையோட வெள்ளக்கருவை தொடர்ச்சியாக சாப்பிட்டே வந்தோம்னா இருதய சதைகளுக்கு கார்டியாக் மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆகாமல் சோறு உறாமல் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டே வந்தோம்னா இருதயம் பலப்படும். இதை நம்ம கன்னிக்கொழி முட்டையை பசும்பாலில் கலந்து வெள்ளக்கருவை மட்டும் மஞ்சளை எடுத்துகிட்டு வெள்ளக்கருவை மட்டும் பசும்பாலில் கலந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டே வந்தோம்னா இருதய சதைகள் கார்டியாக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து மாரடைப்பு வராமல் தடுக்கும். இதுதான் வந்து இந்த மாரடைப்புக்கான மருந்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே மேல்மருவூர், அம்மாவை நினை மனமே. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி பங்காரு அம்மா குளோபல் யூடியூப் சேனல் ஃபார் மோர் இன்ஸ்பைரிங் அண்ட் அப்லிஃப்டிங் வீடியோஸ் லைக் திஸ் ஒன்.